minus 3 by 13 into 1 by 3. என்ன பண்ணுவீங்க? reciprocal method change பண்ணவொனே என்ன பண்ணோம்? sign change பண்ண சொன்னனமா? இப்போ இந்த 3 க்கு 3 cancel ஆயிட்டா balance என்ன இருக்கும் பாரு? 3 3 cancel ஆயிட்டா balance இங்க எதுமே இல்லங்க. minus 3 இருக்கு, minus 3 இருக்கு. balance என்ன இருக்குனா minus 1 by 13 இருக்கு. minus 1 by 13 minus minus என்ன ஆயிடும்? plus ஆயிடும். அப்ப என்ன வரும்னா 1 by 13 வரும். next third subdivision. பாரு minus 2 by minus 6 by 15 solution minus 2 கீழே எந்த ஒரு நம்பர் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் கீழே 1 இருக்குதா அர்த்தம் அப்ப minus 2 by 1 by பதிலே டிவைட் பண்ணோம் minus 6 by 15 ஓகேவா நெக்ஸ்ட் minus 2 by 1 reciprocal method சேஞ்ச் பண்ணனும் reciprocal method change பண்ணினா இந்த sign change ஆகும் அப்ப இங்க இன்ட மாறிடும் 15 by 6 sign change numbers மட்டும் தான் change பண்ண சொன்னாங்க sign ல எந்த ஒரு changes இருக்க கூடாது ஓகேவா இப்ப cancel பண்ணு 1 2 is to 3 2 is 6 balance என்ன இருக்கும் பாரு minus minus என்ன ஆயிடும் plus ஆயிடும் 1 15 is 15 by 1 3 is 3 இத cancel பண்ணோம்னா 1 3 is 3 5 3 is 15 answer நமக்கு என்ன வருது 5 வருது next one next 14 sum 14 என்ன கேட்டாங்கன்னா simplify 2 by 5 plus 3 by 2 divide 3 by 10 as a rational number as a rational number and show that between 6 and 7 கொடுத்திருக்கிற வேல்யூ என்ன சொல்லிருக்காங்க 2 by 5 plus 3 by 2 divide 3 by 10 என்ற ஹோல் வேல்யூ நம்ம சால்வ் பண்ண பிறகு எதுக்கு இடையில வரும்னா 6 க்கு 7 க்கு இடையில அந்த நம்பர் வரும்னு சொல்லிருக்காங்க 6 க்கு 7 க்கு இடையிலனா பிட்வீன் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும் இடையில் அப்படினு 6 and 7 க்கு இடையில இருக்கா இல்லன்னு நம்ம பார்க்கலாம் சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுனா இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா நீ ஃபர்ஸ்ட் எது சால்வ் பண்ணுனா பிராக்கெட்ல உள்ள வேல்யூ தான் நீ சால்வ் பண்ணணும் ஓகேவா பிராக்கெட்ல என்ன கொடுத்துட்டாங்க பாரு 2 பை 5 பிளஸ் 3 பை 2 டினாமினேட்டர் சேமா இல்லைனால நம்ம என்ன பண்ணணும் எல்சிஎம் எடுக்கணும் நான் சொல்லியிருக்கேனா அப்போ எல்சிஎம் எடுத்தா 5 கமா 2 5 டேபிள் யூஸ் பண்ணினா 1 5 is by 2 அப்படியே தான் இருக்கும் அடுத்து 2 டேபிள் 1 2 is 1 2 is இந்த 1 அப்படியே தான் இருக்கும் 1 2 is 2 நெக்ஸ்ட் அவ்வளவுதான் அதுக்கு அப்புறம் நம்பர் இல்ல அப்ப என்ன பண்ணலாம் எல்சிஎம் 5 into 2 5 2 is 10 அப்ப 10 வர மாதிரி நம்ம என்ன பண்ணனும் இங்க டேபிள்ஸ் எடுக்கணும் அப்ப 2 by 5 க்கு 10 வர மாதிரி டேபிள்ஸ் எடுத்தீனா ஃபர்ஸ்ட் பாரு இங்க என்ன பண்ணலாம் 2 டேபிள்ஸ் எடுக்கலாமா 2 2 is 4 5 2 is 10 நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்கு 3 by 2 into 5 டேபிள் எடுத்தாலும் இங்க நமக்கு என்ன வரும் 10 வரும் 2 5 is 10 3 5 is 15 வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 4 by 10 15 by 10 கிடைச்சிருக்கா என்ன இருக்கு சேமா வந்துட்டா டினாமினேட்டர் சேமா வந்துச்சா சேமா வந்துட்டா இந்த மெத்தட்ல நம்ம ரைட் பண்ணுவோம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் 2 பை 5 வேல்யூ என்னன்னா 4 பை 10 நெக்ஸ்ட் 15 பை 15 பை 10 இப்போ பாரு நெக்ஸ்ட் பாரு டினாமினேட்டர் சேமா வந்துச்சா அப்ப 10 போட்டுக்க 4 plus 15 4 ஐயும் 15 ஐயும் நம்ம ஆட் பண்ணோம்னா வேல்யூ என்ன வரும் 19 பை 10 வருமா
மல்டிபிள் சிம்பிள் போட்டுட்டு இது என்னவாகும் ரெசிப்ரோக்கல் மெத்தட்ல சேஞ்ச் ஆகும். இந்த ரைட் பண்ணிக்கு ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் பண்ணும்போது என்னவாகும் 10 மேல போய்டும். கீ 3 வந்து கீழே வந்துரும். 10 10 கேன்சல் பண்ணிடலாமா? பேலன்ஸ் என்ன இருக்கு பாரு 19/3. 19/3 நம்ம இதே போல 19/3 இருந்தா இந்த வேல்யூ வந்து 6 க்கு 7 க்கு இடையில இருக்கா அப்படினு கண்டுபிடிக்க முடியாது. ஏனா as a rational numbers and the show that it is between 6 and 7 அப்படினு கேட்டுகாரு. 19/3 இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கு. அத நம்ம ஒரு ப்ராப்பரா மாத்தணும்னா 19/3 3 டேபிள் யூஸ் பண்ணினா 6 3 18 பேலன்ஸ் 1. இப்போ என்ன பண்ணிருக்கோம்? குவோஷன் ரிமைண்டர் டிவிஷன் மெத்தட்ல எழுதுறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கேன். இப்போ இதை எழுதுறேனா எப்படி எழுதலாம்? மேல எப்படி எழுதலாம்னா 6 1/3 இந்த மெத்தட்ல எழுதலாமா? 6 1/3 இந்த மெத்தட்ல எழுதலாம். இப்போ 6 1/3 ங்கற வேல்யூ எதுக்கு இடையில இருக்குனா 6 க்கு 7 க்கு இடையில தான் இருக்கு. ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிருக்கோம்? எக்சர்சைஸ் 1.8 இதே எக்சர்சைஸ்ல தான் நம்பர் லைன் போட்டுறோம்ல. நம்பர் லைன்ல என்ன பண்ணிருப்போம்? இந்த மாதிரி நம்பர் லைன் போடுவோம். அதுல பேஸ் வேல்யூ பாப்ப, ஹோல் நம்பர் பாப்ப, மேல இருக்கிற நம்பர் பார்த்து போடுவல. அப்ப இந்த 6 1/3 ங்கற நம்பர் எங்க இருக்கும்னா 6 க்கு 7 க்கு இடையில தான் இருக்கும். ஓகேவா? இப்போ தட் ஃபோர் என்ன எழுதலாம்? 6 1/3 லைஸ் between 6 and 7. Okay, va? Next one. Next is 15 sum. Write 5 rational number. 5 rational number. Number which are less than minus 2. Which are less than? என்ன கேட்டிருக்காங்க? ரைட் 5 ரேஷனல் நம்பர்ஸ் விச் ஆர் லெஸ் தென் 2. லெஸ் தென் மைனஸ் 2. மைனஸ் 2 ஓட கம்மியா இருக்கிற ரேஷனல் நம்பர்ஸ் எத்தனை எழுதுனா 5 நம்பர் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸி. கவனி ஃபர்ஸ்ட் பாரு, ரைட் 5 ரேஷனல் நம்பர்ஸ் விச் ஆர் லெஸ் தென் மைனஸ் 2னாலே நீ நம்பர் லைன் போட்டுட்டு, ஒரு நம்பர் லைனை நீ போட்டு என்ன பண்ணலன்னா நமக்கு வேல்யூ எங்கே வேணா ரைட் சைடில் வேணுமா லெஃப்ட் சைடில் வேணுமான்னு பார்த்தா என்ன எப்படி நமக்கு ரைட் சைடு ஃபுல்லாக ப்ளஸில் வந்துடும், லெஃப்ட் சைடு ஃபுல்லாக மைனஸில் பாசிட்டிவில் இருக்கும் நெகட்டிவில் இருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு தேவை எந்த நம்பர்னா நெகட்டிவ் வேல்யூ தான். ஏன்னா மைனஸ் 2க்கு கீழே இருக்கிற 5 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போது இங்கே என்ன பண்ணலாம்? நமக்கு ப்ளஸ் வேல்யூ தேவையில்லை. அப்போ 0 1 2. ஓகேவா? இப்போ இங்கே வச்சுன்னா -1 -2 -3 -4 -5 -6 -7. ஓகேவா? இப்போ லெஸ் தனோட மைனஸ் டூன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நல்லா கவனிச்சுக்கோ. 5 ரேஷ்னல் நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாரு. மைனஸ் டூவோட லெஸ் தனாக இருக்கிற 5 நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போது என்ன பண்ணலாம்? ப்ளஸ் இப்போ ஒரு வேல்யூ வந்து -56 கொடுத்துருக்காங்க, இன்னொரு வேல்யூ வந்து -96 கொடுத்துருக்காங்க. இப்போ எது இதில் பெரிய நம்பர்னு கேட்டால் நீ என்ன பண்ணுவேன்? உடனே சொல்லுவேன் 96 தான் பெரிய நம்பர் அப்படின்னு. ஏன்னா அப்படி சொல்லக்கூடாது. ஓகேவா? ஏன்னா நெகட்டிவை பொறுத்த வரைக்கும் இல்லை சின்ன நம்பராக இருக்க பற்றி அதை தான் பெரிய நம்பராக சொல்லணும், பெரிய நம்பராக இருக்கிறத தான் சின்ன நம்பராக சொல்லணும். ஓகேவா? இப்போ அதனால என்ன பண்ணியிருக்காங்க? இப்போ -2க்கு சின்ன நம்பர் நம்ம லெஸ் தென் 5 ரேஷனல் நம்பர்ஸ்லேயும் கேட்டதால -2க்கு சின்ன நம்பர்னு பார்த்தோன்னா -2க்கு சின்ன நம்பர் என்ன வரும்? -3. -3ஓட சின்ன நம்பர் பார்த்தா -4. 4ஓட சின்னதுன்னு பார்த்தா -5. 5-5ஓட சின்னதுன்னு பார்த்தா -6. ஓகேவா? 5 ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம எழுதிடலாமா? -2ஓட சின்ன நம்பர்னு பார்த்தா நம்ம எதுக்கு வரும்? -3 -4
மைனஸ் ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் செவன் ஃபைவோட உனக்கு எது வரைக்கும் கேட்டுருக்காங்களோ அது வரைக்கும் ஸ்டாப் பண்ணுவோம்.